ஏ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ரொம்பவே வித்தியாசமான ஒரு காமெடி பேய் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இது வரைக்கும் நம்ம சேனல்ல எவ்வளவு படங்கள் பார்த்திருக்கோம், இந்த ட்விஸ்டட், த்ரில்லர், சஸ்பென்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருக்கோம் தெரியுமா? அந்த படங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இது கொஞ்சம் காமெடியாவே இருந்தாலும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை போகும் பாருங்க. நம்ம படத்துடைய ஹீரோயின் சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இருந்து ஓடி வந்து சிட்டில சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு திருடி. ஒரு தடவை அவங்க போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வீட்லயே அடைஞ்சு கிடக்குற மாதிரியான ஹவுஸ் அரெஸ்ட் தண்டனை கிடைக்குது. ஆனா நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இல்லாதனால இந்த தண்டனையை ப்ரொசீட் பண்ணதுக்காக இவங்க சின்ன வயசுல இருந்து ஓடி வந்தாங்க தெரியுமா, அந்த வீட்டுக்கே, கிராமத்துல இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜெயில கிடக்கிறதுக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ரொம்ப ஜாலியா போறாங்க நம்ம படத்துடைய ஹீரோயின். ஆனா போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் படுற பாடு இருக்கே. ஒரு கட்டத்துல அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக என்னதான் நடக்குது அந்த வீட்டுல, அந்த பேய்க்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போற நம்ம ஹீரோயினுக்கு காத்துட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. இது எல்லாத்தையும் சூப்பரா விறுவிறுப்பா அப்படியே இன்வெஸ்டிகேஷன் ஜோனர்ல ஒரு டார்க் காமெடியா நமக்கு சொன்ன கதை தான் ஹவுஸ் பவுண்ட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஆஃப் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல நெட்ஃபிளிக்ஸ்ல மணி ஹைஸ்ட் எல்லா சீசனையும் பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க ஹைஸ்ட், நாங்க பண்றோம் பாரு ஹைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருட வந்திருக்க ரெண்டு பேர் பேங்குக்கு போனா மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஎம் செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தி பொண்ணு, இன்னொருத்தன் சரியான களிமண், சுத்தி எடுத்து மிஷின் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மண்டையில அடிச்சுக்கிட்டு மட்டையாயிடறான். இதை பார்த்து அந்த பொண்ணு, உன்னை கூட்டு வந்ததுக்கு மண்ணை கூட்டு வந்துருக்கலாம் போட்டு வழியே இல்லாம அவங்க அம்மாவுடைய வீட்டுல வந்து 8 மாசத்துக்கு இருக்கணும், ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கப்படுது. நம்ம ஹீரோயின் கைலி பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அந்த வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க. இப்ப வேற வழியே இல்லாம அந்த வீட்டுக்கு போறாங்க. இப்ப வீட்டுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பார். அவர் தான் வந்து வீட்டுல விட்டு வழக்கமா வந்து இந்த ஹவுஸ் அரெஸ்ட் பண்ற கைதிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலில் ஒரு பேண்ட் மாதிரி மாட்டுவாங்க. அந்த பேண்டை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பயங்கரமான டெக்னாலஜி, இதை உடைக்கணும் இதை ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உடனே எங்களுக்கு சிக்னல் வந்துடும், அப்படியே வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா கேட் வரைக்கும் இந்த சரௌண்டிங் விட்டு நீங்க தாண்டிங்கன்னா கூட எங்களுக்கு வந்து சிக்னல் வந்துடும், அதுக்கப்புறம் உங்களை ஜெயில பூச்சி போட்டுருவோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு கிளம்ப. இப்போ அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரியை காட்டுறாங்க. எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா பேச ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சுத்தமா மதிக்கவே இல்லை, எஞ்சி வெளில வந்துறாங்க, அப்படியே தம் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு வயசான ஆளை பார்க்கறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லான்ல வந்து எதையோ போட்டு கொளுத்திட்டு இருக்காரு. அப்படியே பார்க்கறாங்க, அவர் ஒரு மாதிரி மறைச்சு பார்க்கும்போது யோ என்ன முறைகிற கண்ணெல்லாம் நோண்டுருவேன் திரும்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க இருந்து சிக்னல் கிடைக்காதனால என்ன பண்றாங்கன்னா நேரா வீட்டுக்கு போறாங்க. உள்ள டெலிபோன் இருக்கும், ஃபோன் பண்ணலாம். அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் பேசுறாங்க பேசினே இருக்காங்க. பொறுமையை எழுந்து போன நம்ம ஹீரோயின் போயிட்டு போனை கூட எனக்கு ஒரு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹலோ என்ன எவ்வளவு முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, ஐய என்ன இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம ஹீரோயினுக்கு. சரி எஃப்எம் ஆச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணா அப்படியே அவங்க அம்மாவுடைய குரல் வந்து நிற்குது. என்னன்னு பார்த்தா நம்ம அம்மா கடலை போட்டு ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷமான ஷோ போயிட்டு இருக்குது. அதுல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து என்னது இது வளரி நிற்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க பேஸ்மெண்ட்ல வந்து எது ஒண்ணு எடுக்கிறதுக்காக போனாங்களாம். அப்படி எடுக்கும் போது திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்தாங்களாம். அந்த உருவத்தை பார்க்கும் போது இவங்க கையில இருந்து முடியலாம் அப்படி நின்னுச்சான். அது அப்படியே இருட்டுக்குள்ள மறைஞ்சு போனதை அவங்க பார்த்தாங்களாம். அது மட்டும் இல்லாம அப்பப்போ வந்து இவங்க வீட்டுல என்னென்னவோ உருளற சவுண்ட் கேட்குமா, டோர் அப்பப்போ ஓபன் ஆகுமா, முக்கியமா கரண்ட் பயங்கரமா வந்து பிளக்சுவேட் ஆகுமா, இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்குது. இவங்க கேட்கும் போது ஐயே சரியான லூசு புழகுதே இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவே யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பை
பைத்தியத்து கூட எப்படி நம்ம 8 மாதம் இருக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு மேலே ஏதோ உருள்ற சத்தம் கேட்குது. என்னடா இது, அட ஏதாவது எலியா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூங்க போயிடறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு ஏதோ ஒரு வேலை இருக்க போலுக்குது. அவங்க வந்து ஏமா இன்னுமா தூங்கிட்டு இருக்க, 11 மணி ஆகுதுமான் போது அப்படியே திரும்பி ஒரு லுக் விடுறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க. என்ன வேலை பண்ணுறதுக்குமா இப்போ ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அதுக்காக இப்போவே ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே ஓகே மேடம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மேடம், கொஞ்சம் வீட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவுட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா பட்டு தூங்கிறாங்க. இப்போ கொண்டாறு போத்து முழிக்கிறாங்க, வீட்டில் யாருமே இல்லை, செம்ம கடுப்பில் இருக்காங்க. அங்கே இருக்க கம்ப்யூட்டரை நோண்டுறாங்க, அதுலேருந்து புகையாக கிளம்பி வருது, அதை தூக்கி போட்டுட்டு நேராக பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே சில புத்தகங்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த வீடும் இந்த வீட்டில் இருக்க பொருட்களும் ஒரே வினோதமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது டென்னிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறவர் அவர் வந்துக்கிறாரு. அவருக்கு முன்னாடி என்ன மரியாதையாக உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவரை வந்து அம்மா கூட எப்படி இருக்கீங்க, உங்கள் வளர் பாப்பா கூட ஸ்டெப் ஃபாதர் கூட எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டே இருக்கும்போது தலை உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், கேட்குற கேள்வியே கேட்டு போயிடு, ஏன்னா நான் டிவி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆஃப் பண்ணிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம அம்மா வராங்க. வந்து பார்த்தா வீடே அலங்கோலமாக கிடக்குது, ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா சாப்பாடும் காலி ஆகிட்டுருக்குது. டெய்லா டிவி முன்னாடி உட்காந்து டிவி பார்த்துன்னு பீர் குச்சின்னு உட்காந்துட்டு இருக்க, ஏமா என்னமா வீட்டை பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அப்படியே திரும்பி ஒரு லுக்கு மட்டும் தான் விட்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்து டிவி பார்த்துன்னு ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நேராக வராங்க, அம்மாவும் அப்பவும் வராங்க. ஏமா 7:30 ஆகுதுமா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாடகம் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்க, கதறிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டிவி விடுமான்னு சொல்லிட்டு. ஆனால் காதிலேயே கேட்காம சவுண்ட் அதிகமாக வச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் பெட்ரூமில் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைலி வந்தது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இது என்னோட வீடு, அவத்தான தண்டனையில் இருக்கா, ஏதோ நான் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் 8 மாதம் இப்படி இருக்கணும்னு நினைச்சாலே எனக்கு கடுப்பாக இருக்குது, இவ்வளோ எப்படியாவது இங்கேருந்து துரத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க இங்கே யோசிச்சிட்டே இருக்க, இங்கே நம்ம ஹீரோவனை காட்டுறாங்க. நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது, என்னென்னு பார்த்தா அவங்க ஃபோனு, சிக்னலே இல்லாத ஃபோனு எங்கே இருந்து அடிச்சுட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டே போகிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. அப்படியே தைரியமாக வந்துட்டாங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் லைட்டாக கொஞ்சம் பயமாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக அங்கேருந்து பல்ப் எகிருமா, அதாவது கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுது, அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஆகுது. இருந்தாலும் இவங்க அதெல்லாம் நம்புற மாதிரி கிடையாது. ஸோ அதனால் ஒரு லைட் எடுத்துக்கிட்டு பொறுமையாக அப்படியே நகர்ந்து போய் இப்படி அப்படிமா செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏகப்பட்ட குப்பைங்க இருக்குது, எங்கேருந்து தான் இந்த பொருட்கள்லாம் வந்ததுன்னு தெரியல. அப்படியே தேடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயின் காலை தான் காட்டுறாங்க. அவங்க காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பீப் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. என்ன இது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பார்த்துட்டே இருக்கும்போது இப்படி ஒரு கை வந்து காலை பிடிக்குமா, அவ்வளவுதான் குப்பர் அடிச்சு விழுந்து செல்ஃபில் இருந்த பொருளெல்லாம் அவங்க மேல விழுந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. இங்க பாரு உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னா புரியாது, தேவையில்லாமலாம் இங்கே வர வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக சீரியஸாக அவங்க டயலாக் பேசிட்டே இருக்கும்போது, அடியே அம்மா வீட்டுக்குள்ளே எவனும் பூந்துட்டான், டக்குனு போலீஸுக்கு கால் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏமா உனக்கு சொன்னால் புரியலையம்மா திருடலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா இவங்களுக்கும் ஒரு சவுண்ட் கேட்குது வீட்டுக்குள்ளே. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வாயை பொத்திக்கிறாங்க, உன்னோட புது புருஷன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம ஹீரோயினும் அம்மாவும் மேலே வராங்க. உண்மையிலே பார்த்தா அவங்க ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருது. இப்போ அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக கிட்ட வர வைக்கிறாங்க ஒன்று நம்ம ஹீரோயின் கீழே போட்டு போல போலன்னு பொழுதுகிட்டு இருந்தா அங்க ஐயோ அம்மான்னு சத்தம் கேக்குது. யார் வீட்டுல வந்து யார் கிட்ட சீனை காட்டுறேன்னு சொல்லிட்டு அச்சினா இப்ப லைட்டை போட்டு பார்த்தாதான் தெரியுது, அது அந்த போலீஸ் ஆபீசர் ஆமோஸ். போலீஸ்கார் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம ஹீரோயின். ஏமா உன டிவைஸ்ல இருந்து சிக்னல் வந்ததுமா, நீ ஏதோ தப்பிச்சு போறேன்னு நினச்சி வந்தா என்ன போட்டு இந்த அடி அடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் சொல்ல, இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்கார் இந்த வீட்டுல யாரோ திருடம் வந்திருக்கான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க, இப்ப குபீர்னு சிரிக்கிறாங்க அம்மா ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஏமா இப்ப இப்படி சிரிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அம்மா சொல்றாங்க எங்க பாருங்க உங்களுக்கு சொன்னா புரியாது, ரெண்டு பேருமே வந்து வயசுல சின்ன பசங்களா வேற இருக்கீங்க, இவ தான் சொன்னா நம்ப மாட்டா, நீங்களாவது கொஞ்சம் நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னமா சொல்றீங்க அப்படின்னு போது, இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்த போலீஸ்கார் சிரிப்பான்னு பார்த்தா பட்டுன்னு கோட்டை கழட்டி ஒரு ரெக்கார்டர் எடுக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அப்படியே காத்துல அந்த டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி, இந்த வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருந்தா என்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அட வழுக்கு பாரு நீயும் எங்க அம்மா கூட சேர்ந்துக்கினியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யோ போலீஸ்கார் போலீஸ்கார் மாதிரி நடந்துக்கோயா, இவங்க தான் சும்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீயும் நம்பிட்டு இருக்கான்னு போது, இங்க பாருங்க என்ன என் வேலையை செய்ய விடுங்க அப்படின்ட்டு இப்ப ரெக்கார்ட் பண்ணத பிளே பண்றப்பல ஒண்ணுமே வரல. அது வந்து பேய்ங்க பேசுது, நம்ம காது கேட்காது, சிஸ்டம் காதுக்கு தான் கேட்கும். நான் வீட்டுக்கு போயிட்டு இதை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஐயா என்னடா நடந்துட்டு இருக்குது ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோயினுக்கு. மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே வந்து தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்து வந்து செட் பண்றேன், கேமரா ரேடார் கீடார் எல்லாமே செட் பண்றேன்னு போது, எப்பா நீ வேற அதுக்கெல்லாம் காசு இல்லை, அதனால தான் நான் இந்த பேய் தங்கிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களாம் தர வேணாமா, நான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கேன், அந்த படிப்புக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படுது, இதை நான் ஒரு ரிசர்ச்சாவே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக, என்னடா நம்மளை சுத்தி லூசா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தலையில வச்சுக்க, அத்தனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. யோ போலீஸு உன் தலையில முடிதான் இல்லைன்னு பார்த்தா மண்டிக்குள்ளேயும் ஒன்றும் இல்லையா, யோ பேயெல்லாம் இங்க இல்லையான்னு போது, இங்க பாருமா நீ பார்க்கலன்றதுக்காக ஒன்னு இல்லைன்னு ஆயிடாது, இருக்கு நம்ம பார்க்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு, நம்பணும்
நம்ம பார்க்கலனாலும் நம்பணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்க, ஏ சே வெள்ள போடா போலீஸ்னு மரியாதை கொடுத்தா ஆழம் மண்டையம் பாரு அப்படின்ட்டு அவனை அமுச்சு விட்டுறாங்க. இப்போ அன்னைக்கு ராத்திரி காட்டுறாங்க, நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு லைட்டாக மொழி போகிறது, என்னது இது இந்த ரூமில் யாரும் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பொம்மை இவங்களே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த பொம்மை இதுக்கு முன்னாடி இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்தா, நீ மூச்சு விடுறது எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை பேசுது. அவ்வளோதான், இதை கேட்டோன்னு பயந்து லைட்டை போட்டு அந்த பொம்மையை எடுத்து நச்சு 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 நடிச்சுன்னு அது பாட்டு இப்போ பேசிட்டே இருக்க பயந்து போன நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு நெருப்பிலே போட்டுறாங்க, ஃபயர் பிளேஸ்ல போட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அத்தனை நாள் காலையில் காலைல பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டே இருக்கும் போது இப்போ பயங்கரமா கத்துறாங்க பாருங்க. என்னன்னு பார்த்தா அவங்க பாத்ரூம்குள்ள அந்த எரிஞ்சு போன பொம்மை நின்றுட்டு இருக்கு. இப்போ அதை தூக்கி அப்படியே செவுட்டி அடிக்க இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துக்கு கேமஸ் வந்துட்டாரு. அவர் வந்து பாருங்க என்ன பண்றாரு பாருங்க, போட்டோ எடுத்து டாக்டர் கண்ணுல டார்ச் அடிச்சு செக் பண்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் பாட்டு நேரம் கல்வி போயிடாரு. யோ யோ எங்கேயா போற, வந்தா பார்த்தா நீ பாட்டு எதுவுமே சொல்லாம போறன்னு போது அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மேடம் பேயெல்லாம் இருக்குதான் ஆனா இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சு விளையாடாதீங்க சரியா அப்படின்ட்டு அவன் சமகாண்டில் போயிடறான். அவன் என்ன நினைச்சுக்கிறான், நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அவர் வேற வந்துட்டாரு. ஐயோ என்ன பைத்தியனே நினைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச முகந்தே இருக்கும்போது, டாக்டர் டென்னிஸ் நீங்க வந்து எத்தனை நாள் கவுன்சிலிங் குத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அவங்க. நான் ஒரு 15 வருஷமா குத்துட்டு இருக்கேன்மா. அப்ப 15 வருஷமா எல்லாரையும் தாலி எடுத்துனுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை மொக்க பண்ணி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு, என்னடா பண்றது நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நம்மளே பைத்து ஒண்ணிடுறாங்க, என் ஆத்தா வேற இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லுது, எனக்கு என்னதான் பண்றது தெரியல அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு பொறுமையா அவங்க பின்ன டோர் ஓபன் ஆகுது. சரி ஓகே, ஏதோ ஒரு துஷ்ட சக்தி நம்ம கிட்ட விளையாடி நம்ம கண்டுக்கூடாது அப்படின்னு அமைதியா இருக்காங்க. மறுபடியும் டோர் ஓபன் ஆகுது. மகன டோர் இருந்தா தானே ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில் பண்ணி எடுத்துன்னு போய் தனியா வச்சிடறாங்க. ஆனா அப்படி இருந்தும் இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி அந்த அலமாரிக்குள்ள ஒரு சின்னதா ஒரு டோர் ஓபன் ஆகுது. டேய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை எட்டி பார்த்தா ஏகப்பட்ட பொருளுங்க உள்ள இருக்குது. எல்லாமே ரொம்ப பழைய பொருட்கள், இந்த டாய்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இதெல்லாம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்குது, இதெல்லாம் நான் விளையாண்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது, அப்ப அங்க ஒரு சின்ன ஒரு பூட்ஸ் மாதிரி பாக்குறாங்க. அதை எடுத்து காலில் போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு எமா அப்படின்னு கத்துக்கணும் பொத்துன்னு விழுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஸ்டெப் ஃபாதர் அந்த பக்கம் வந்துருப்பார் பொழுது. பிசாசு பிசாசு இப்படியா பயமுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னந்துட்டு அவர் பாவம் வாயிலா பூச்சி அவர் என்ன சொல்றாருனா, கீழே போறமா ஒரு வேலை இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப போறாங்க. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கேட்கறாங்க, ஏன் இந்த வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு இவங்க வந்து எதுவுமே தூக்கி எல்லாம் போட மாட்டாங்களா, அப்படியே வச்சுப்பாங்களா இவங்க, அப்படி பார்த்தா கூட எப்படி இவ்வளவு பொருள் இருக்கு அப்படின்னு போது, இதெல்லாம் டொனேஷனா வந்த பொருளுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது டொனேஷனா வந்த பொருளா, இந்த வீட்டை உங்க அம்மா வாங்கும் போது இங்க சில பொருளா இருந்தது, பழைய ஓனர் விட்டு போயிட்டாங்கம்மா, அவங்க அவசர அவசரமா கிளம்பி போனாங்களா அதனால விட்டு போயிட்டாங்கும்போது, சரி சரி அவங்க ஏன் இவ்வளவு பொருள் வச்சிருந்தாங்கன்னு சொல்லும் போது, ஆமா இது பல இடங்கள்ல இருந்து வந்த டொனேஷன்மா, என்னையா பொருள் டொனேஷன் என்னென்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வேக வேகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க இருக்க புக் எல்லாம் பாக்குறாங்க. அந்த புக்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சன்ஷைன் க்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீல் மாதிரி போடப்பட்டிருக்கு. இப்போ இன்னும் கலர் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வருது, சின்ன சின்ன பசங்களுடைய ஃபைல், அதுல ஒரு பொண்ணுடைய ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து ரொம்ப கொடூரமான முறையில வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க அம்மா கிட்ட போயிட்டு எல்லா டீடைல்ஸும் கேட்கறாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, என்னமா பண்றது, அப்போ உனக்கு 4 வயசு, உனக்கு எதுவுமே தெரியாது, உங்க அப்பா தான் இந்த வீட்டை வாங்கினாரு, பாதிக்கு பாதி ரேட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு, இந்த வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அடிப்பாவி என் ரூமுக்கு கீழே ஒரு சின்ன பொண்ணை சாவடிச்சிருக்காங்க, அதே எனக்கு பெட்ரூமா கொடுத்துருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டிட்டே இருக்கும் போது, எனக்கு எப்படிமா தெரியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க கத்திட்டே இருக்க, இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த ஆம்பஸை கூப்பிட்டு விடுறாங்க நம்ம ஹீரோயின். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேஸ்மெண்ட்ல ஒரு கொலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் பிட் எல்லாம் காட்டுறாங்க, பழைய நியூஸ் பேப்பர் பிட்டு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு அவர். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த வீட்டில் ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தனால கொடூரமா சாகடிக்கப்பட்டிருக்கா, இந்த முள்ளு கரண்டி இருக்கும்ல ஃபோக்கு அதை வச்சு குத்தி குத்தியே வந்து அவன் சாவடிச்சிருக்கானா, சரியான சைக்கோவா, ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த ஒரு கொலைகாரனை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல, அதுக்கப்புறம் தான் இந்த வீடு வந்து வித்துருக்காங்க, இவங்க வாங்கியிருக்காங்க, இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அவ்வளவுதான் ஐயா, இதுக்கு மேல விலைக்காவது நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க லாயர், அதுக்கப்புறம் வந்து அந்த கவுன்சிலிங் கூட பார்த்துருப்பேன், அவங்க ரெண்டு பேரும் வீட்டு கூட்டு விட்டுருக்காங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க, இந்த வீட்டில் பேயெல்லாம் இருக்குதுங்க அதனால நான் இருக்க போறது கிடையாது என்னும்போது, என்னமா சொல்ற உனக்கு தண்டனையெல்லாம் வந்து வாபஸ்லாம் வாங்க மாட்டாங்க போது, நான் தண்டனையெல்லாம் வந்து வாபஸ் வாங்க சொல்ல, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க வேற எங்கேயாவது கூட்டு போங்க, என்ன ஜெயிலுக்கே கூட்டு போங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, உனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு ஆச்சு இங்கே நீ வந்து நல்லபடி நடந்துக்கணும், அப்பதான் ஜட்ஜ் கிட்ட என்னால பேசவே முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, யோ இங்க ஒரு பேய் இருக்குதியா சொன்னா நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னா அதெல்லாம் இருக்குன்னாச்சு நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும், அப்படி ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் எங்களால பேசக்கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா படால்னு பல்ப் இடிக்குது, அந்த ஃபிளக்சுவேட் ஆகுது அவங்க அம்மா சொன்ன மாதிரியே, இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு இருட் ஆயிடுது, அவங்க பேசிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு வழியா லைட்டை போட்டா நம்ம கவுன்சிலிங் கொடுக்குற கவுன்சிலர் இருக்காருல, இப்ப ஏதோ ஒன்னு அவர் உடம்பு முழுக்க கம்பியெல்லாம் சுத்தி கையில எல்லாம் கம்பியை இறக்கி வச்சிருக்கு,
கதறிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் போலீஸ் வந்துறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இங்கே இருந்து போகணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ எல்லாமே நம்ம ஹீரோயின் மேலே திரும்பிடுது. செம்ம காண்டிலாங்க, இது மேலே பேசினிருந்தாலும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிப்படைகள் தூக்கிட்டு முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தா, இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக எம்எஸ் வந்துடுறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே பாரு மோட்டை ஒழுங்காக வழி விட்டு, அங்கே பேய் இருக்குது, நான் பெருசாக ஏதாவது கிரைம் பண்ணிட்டு ஜெயிலில் கூட போய் சேர்த்துக்கிறேன், பேய்கிட்டலாம் என்னால் சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நீ ஒரு பொண்ணு தானே, நீ ஒரு பொண்ணு தானே, ஆமாண்டா நான் ஒரு பொண்ணு தாண்டா பண்ணு, இப்போ அது என்னன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீலாம் தமிழ் சினிமாவே பார்த்தது கிடையாதா, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே புரியும், அதுக்கு அங்க இறந்து போனது ஒரு பொண்ணு, அது ஒரு பேயா மாறி போயிட்டு உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல நினைக்குது, நீ அவளுக்கு உதவி செய்ய வேணாம், அட்லீஸ்ட் கேட்கலாம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேச, அட எமோஷனல் எர்மமாடு என்னடா எப்படி சொல்லிட்டேன், இப்ப நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனோன்ற, ஆமா போங்க போய் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா வேற வழியே இல்லாம அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. எலிசபெத் ஏமா எலிசபெத் உனக்கு ஏதாவது சொல்றதா இருந்தா அக்கா கிட்ட சொல்லுமா, அக்கா பண்ணி வைக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துகிட்டே அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே விறகெல்லாம் போட்டு எரிப்பாங்க ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி இருக்கும், அது அப்படியே பொறுமையாக ஓப்பன் ஆகுது. இது எதுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துகிட்டே போயிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட கிரில்ல ஏதோ ஒன்று மாட்டிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. ஸோ அந்த பைப்பெல்லாம் உடச்சிட்டு எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா என்னன்னு பார்த்தா பல் செட்டு, ஒரே ஒரு பல் மாற்ற மாதிரியான ஒரு பல் செட் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க, கூடவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சவுண்ட் வர மாதிரி இருக்குது. எங்கடா சவுண்ட் வருதுன்னு போய் பார்க்குறாங்க, தரையில் ஒரு வெண்ட் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ தான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று இருக்குது, விண்டேஜ் பீஸ் மாதிரி இருக்குது. அதை பார்க்குறாங்க, கூடவே கொஞ்சம் கஞ்சாவும் இருக்குத பார்க்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஏமஸை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த பல் செட்டை எடுக்க மொட்டை பாஸ் விடுற மாதிரி
இல்ல, எங்க அக்காவை நான் நம்புறேன்டா, நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல அந்த சைக்கோ இல்லாதப்போ வீட்டுக்குள்ள இறங்கிட்டான். இவனும் போயிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு சில ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன், நிறைய நியூஸ் பேப்பர் பிட் எல்லாம் பாக்குறான். என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல நடந்த கொலையை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏகப்பட்ட டீடைல்ஸ் வச்சிருக்காரு. மாட்டினாண்டா பம்பர கட்ட மண்டையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு நைசா வெளில வரலான்னு வந்து பார்த்தா, என்ன தம்பி எல்லாம் கச்சிதா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் ஐயமா அப்படின்னு சொல்லிட்டு பதாலும் கீழே விழுந்துறான் போல நம்ம ஆளு. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரமா அந்த சைக்கோ தாத்தா அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. நம்மால் தான் ஊர்ல இருக்க நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு வசனமா பேசிட்டு இருப்பானே, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அந்த பொண்ணு கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிப்பை புரிய ஆரம்பிக்கும் போது, தம்பி ரொம்ப டயர்டா இருக்குப்பா, என்னால முடியல, வா உனக்கு என்னப்பா உண்மை தெரியணும், அந்த பொண்ணு யாரு கொண்டாங்கன்னு தெரியணும், அவள் தானே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. என்ன இவன் அசால்ட்டா கூட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கும்போது இப்ப இவர் ஒரு கதையை சொல்றாரு வீட்டுக்கு பின்னாடி கூட்டு போயிட்டு. என்னன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்ன பையனோட அடைக்கலம் கேட்டிருக்காங்க. இவங்க வீட்டுல வந்து பார்க்கவே அவங்க ரொம்பவும் பாவமா இருந்திருக்காங்க. அந்த பையன் வேற ரொம்ப சின்ன பையன், ரொம்ப வீடா வேற இருந்திருக்கான் பாக்கிறதுக்கு. சரி ஒரு நாள் தங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்துருக்காரு. ஆனா அன்னைக்கு அந்த அம்மா அந்த பையனை விட்டுட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம அந்த பையனை வந்து கூட வச்சுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கான். அந்த பையன் பேரு யூஜின், கொஞ்சம் புத்திஸ்வாதீனம் இல்லாத மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிபுத்திசாலித்தனமா நடந்துக்கிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. திடீர்னு ஒரு நாள் பாத்துருக்காரு ஒரு இன்ஜினியர் வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து செட் பண்ணிருக்கான். பரவாயில்லையே இவன் வச்சு நம்ம வந்து மெக்கானிக் செட் வச்சு போயிச்சுக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது இன்னொரு நாள் வந்து பார்த்தா அவங்க வீட்டுல ஒரு பூனை வளர்த்துட்டு இருந்தாராம். அதை கட் பண்ணி துண்டு துண்டா பிச்சுட்டு மறுபடியும் ஒட்ட வச்சுட்டு இருக்கானா. அட்ட சைக்கோ உன்னை இரா கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பயங்கரமா ஆசை ஏதோ பிகப் பண்ணிருக்காரு. இவரு அன்னைக்கு காணாம போனவன் தான், அவன் கிடைக்கவே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவரு. சரி அவனுக்கும் நீங்க சொல்ற கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, இங்க பாரு ரொம்பவும் வியடானவன், வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டான். அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் காணாம போனான். நீ தேட வேண்டியதெல்லாம் அவனை தான், என்ன கிடையாது அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பிட்ட போட இவனா புதுசா ஒரு கதையை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் எங்க தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவன் வீட்டுக்குள்ளலாம் இருக்க மாட்டான் இங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி தகரத்தை விலக்கி காட்டுறாரு. ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி போகுது, உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய செட்டப்பே இருக்கு. இதை பார்த்து நம்ம போலீஸ்கார மெர்சல் ஆவ, ஏன்னா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்ட பையன் மாதிரி, அதனால வந்து நார்மலாவே இருக்க மாட்டானா, இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல அவனுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்கிட்டு அங்கதான் இருப்பானா. இப்ப இந்த மேட்டர் நமக்கு தெரிய வந்தோனும் இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நல்ல பொண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஒரு இடத்துல வந்து ஒழுங்கா ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு எட்டு ஒன்று விடுறாங்க பாருங்க. சின்னதா கேப் ஒன்று ஓப்பன் ஆயிடுது. என்னடா அந்த கேப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள போறாங்க. அப்படியே உள்ள போறாங்க, உள்ள போய் பார்த்தா இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்கு. என்னது இது டனல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிட்டே இருக்கிறச்ச இங்கே வந்து நம்ம போலீஸ்கார பையனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஒருவேளை இந்த பையன் கொண்டிருப்பானா, ஆனா சின்ன பையன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்கான். அந்த பொண்ணு யார் கொண்டிருப்பா, இவன் செக் பண்ணிட்டான் போல இருக்குது. அந்த பல்செட்டும் அந்த கிழவனுடைய பல்செட்டும் வந்து பாத்தீங்கன்னா சேமா கூட கிடையாது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து கார்ல பாத்தீங்கன்னா பொம்மையை பாக்குறான். ஒரு பொம்மை ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொம்மையை காமிச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த பொம்மையை இவன் தான் வச்சிருப்பான். இந்த பொம்மை பேசுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இப்ப பொறுமையா அந்த பொம்மையை எடுத்து செக் பண்றான். அப்படி செக் பண்ணும்போது தான் பார்த்தா பொம்மைக்குள்ள ஒரு கேசட் இருக்கு, யாரோ அதை ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த கேசட் எடுத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய வாக்மேன்ல போட்டு அதை பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு அடியில டனல் மாதிரி இருக்குது. அப்படியே அதை பார்த்துக்கிட்டு அவங்க பூந்து பூந்து போயிட்டு இருக்க இப்ப இந்த டேப் ரெக்கார்டர்ல ஒரு குழந்தையோட வாய்ஸ் கேக்குது பாருங்க. இது வேற எந்த வாய்ஸும் கிடையாது, அந்த சின்ன பொண்ணு இறந்ததா சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த பொண்ணுடைய வாய்ஸ். அதுல என்ன இருக்குது பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ்ல, நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் நம்பவே மாட்டாங்க நம்ம வீட்டுல ஒருத்தன் இருக்கான் பேஸ்மெண்ட்ல அப்படின்னு சொன்னா, நான் ஃப்ரெண்டுன்னு கூட சொன்னேன் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ரெக்கார்டர்ல ஒரு வாய்ஸ் ஒன்னு வருது பாருங்க, யூஜின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீன் எப்படி இருக்கும் தெரியுமா, இங்க இந்த போலீஸ்காரன் பையன் ஷாக் ஆக இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்படியே உள்ள பூந்து பூந்து போனாங்க தெரியுமா, அதுல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு, அது வழியே எட்டி பார்த்தா ஒரு கோரமானவன் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே முடியெல்லாம் வளர்ந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அகோரி மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அவனை சுத்தி ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்து இவங்க பயந்து போயிட்டு அப்படியே அமைதியா உட்கார. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது எதை பார்த்து அவங்க அம்மா பயந்துருக்காங்க, எதனால வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த லைட் எல்லாம் வந்து பிளக்சுவேட் ஆனது, அடிக்கடி சாப்பாடு காணாம போனதுன்னு சொல்லிட்டு. இப்ப இதை இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கை வருமா, என்னன்னு பார்த்தா அவன் பார்த்துட்டான் நம்ம ஹீரோயினை. அவ்வளவுதான் துரத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனா தட்டு தடு மாதிரி தடுக்கி விழுந்து அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து கார்ல ஏறினா அந்த காரையும் வந்து பிடிக்க பாக்குறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஒரு வழியா தப்பிச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. என் வீட்டுல ஒருத்தர் இருக்கான், உன் பேஸ்மெண்ட்ல இத்தனை வருஷமா பதுங்கி இருந்திருக்கான், வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க பொண்ணே ஒழுங்கா போயிடு நாங்க சம காண்ட்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம போலீஸ்கார பையன் கரெக்டா வர, சார் 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 இவங்க சொல்றது உண்மைதான் சார், அவங்க வீட்டுல யாரோ ஒருத்த மறைஞ்சிருக்கான் சார், அவன் பேர் யூஜின், பத்து வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சோ இவன் வேற சொன்னோன்னு என்ன பண்றாங்கன்னா நேரா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களும் நம்புற மாதிரி கிடையாது, எங்க அம்மாவும் நம்புற மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க இன்னுமே வந்து பேய் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொன்னாலும்
புரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே உடைக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது டக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டிங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சில் வந்து அந்த பழைய வாட்ச், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஞ்சா கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ட்ரக்ல இருந்திருக்கா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் புலம்பிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோதான் பிடிச்சி போட்டுறாங்க. இவங்களை செக் பண்ணுறதுக்காக அந்த கவுன்சிலரையும் வர வச்சிடறாங்க. அந்த வந்த கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் நான் பேய் தான் சொன்னேன், இப்போ பேய் கிடையாது சார், இந்த இடத்துல ஒரு சைக்கோ ஒருத்தர் இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏமா அன்னைக்கு இப்படி தான் சொல்லிட்டே இருந்தேன், நாங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம், என்னையே போட்டு சம்மடி அடிச்சிட்டல நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் சொல்லும்போது எங்க அன்னைக்கு உங்களை அடிச்சது நானே கிடையாதுங்க, அந்த சைக்கோ தாங்கன்னு போது அந்த சைக்கோ எதுக்கு என்ன அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கவுன்சிலர் கேள்வி கேட்கிறாரு. ஆமாம் உங்களை எதுக்கு போட்டு அடிக்கணும், அதெல்லாம் விடுங்க சொன்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ இந்த கவுன்சிலர் கத்த ஆரம்பிக்கிறார் பாருங்க, என்ன நீ நாங்களும் வந்து கிளிப்பிலைக்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், திருப்பி திருப்பி போதையில் என்னன்னு உளறிட்டு இருக்க, நீ அடுத்த 7 மாதத்துக்கு இங்கே தான் இருந்தாங்கணும் இல்லைனா உன்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவோம் புரியுதா அப்படின்ற மாதிரி கத்த எல்லாருமே அந்த இடத்துல வந்து அமைதியாகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை கூப்பிட்டு வந்து வெளில பேசுகிற டாக்டர், இங்கே பாருமா அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அவளை வந்து 24 hours மானிட்டர் பண்ணி ஆகணும், அதனால் நாங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போக போகிறது கிடையாது, இன்னைக்கு ராத்திரி முழுக்க உட்காந்து அவளை நாங்கள் மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு போலீஸ்காரன் மட்டும் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என் பொண்ணுக்கு அந்தளவுக்கு மோசம் ஆயிடுச்சா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. நம்ம அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் பிஸ்கட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை லூஸ் மாதிரி நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நகத்தை கட்சின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன தான் நடக்குதுங்க, எங்கே அந்த சைக்கோ போனால், அந்த சைக்கோவே பரவாயில்ல போல இருக்குது, இவனையே இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இப்போ வைக்கிறாங்க பாருங்க படத்தில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிஸ்கட் எடுத்து கடிக்கிறார். அப்படி கடிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லில் ஏதோ மாட்டிக்குதுன்னு சொல்லிட்டு பல்செட்டை கல்ட்ரா இருப்பாருங்க. இப்போ இந்த பல்செட்டை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கிறுக்கல் ஆயிடுது, என்னென்ன கால்குலேஷனோ மண்டிக்குள்ள ஓடுது. இப்போ அவனா அவன் பாட்டு சொற்படி வாத்திட்டே இருக்கும்போது டக்குனு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு எங்கள் அம்மா கூட கொஞ்சம் தனியாக பேசிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது என்னடி நடக்குதுன்னு போது அதை கன்ஃபார்ம் பண்ணோன்னா முதல்ல நான் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஆகணும், அங்கே எலிசபெத்தோட ஃபைலை வந்து நான் செக் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க, ஏன்னா எலிசபெத்துக்கும் நம்ம கவுன்சிலிங் கொடுக்க வந்தவருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் உடனே போய் ஆகணுமா, ஆனால் நீ தான் சமாளிக்கணும் போது ஐயோ நான் எப்படி சமாளிப்பா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் உங்ககிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, என்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது, ஆத்தா உங்ககிட்ட இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன், இது வாய் கிடையாது வயலின், அவர்கிட்ட கொஞ்ச நேரம் வாசிச்சுன்னு 5 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவை அனுப்பி வச்சுட்டு அவங்க அம்மா வந்து பேசுறது தான் அவங்களுக்கு கை வந்த கலையாச்சே, சி வாய் வந்த கலையாச்சே, அவங்க பாட்டுனு போயிட்டு மொக்க போட்டுட்டு இருக்க அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக பேஸ்மெண்ட் கூடி வராங்க. ஓடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எலிசபெத் அப்படின்ற அந்த பொண்ணுடைய ஃபைல் எடுத்து பயங்கரமாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு திடுக்கிடும் தகவல் இவங்களுக்கு கிடைக்கிது, அது என்னன்னு பார்த்தா இந்த எலிசபெத்துன்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநாத ஆசிரமத்துலேருந்து இங்கே தத்தெடுத்துட்டு வரப்பட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கொண்டுதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு பேர் டென்னிஸ் தான் போட்டிருக்கு. இப்போதான் உங்களுக்கு புரிய வருது இந்த மெயின் கல்பரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒரு உருவம் பயந்தே போயிடறாங்க. யாருன்னு பார்த்தா அம்மா நீ என்னம்மா பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் பாத்ரூம் போயிருக்காரு டி, அந்த கேப்பில் உன்னை பார்க்கலான்னு வந்தோம்போது என்னது பாத்ரூம் போயிருக்காரா, அவன் எவ்வளோ பெரிய கொலகாரம் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்ரூமில் போய் தேடி பார்க்குறாங்க. பாத்ரூமில் காணும் இப்போ திடீர்னு மேலே இந்த சத்தம் கேட்குது, என்னன்னு பார்த்தா பொறுமையாக மேலேருந்து ஒரு ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்திருக்கான். அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் போயிட்டு நேராக கத்தியை வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லு, நீ தானே அந்த கொலகாரன், நீ தானே அந்த குழந்தைய கொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ நார்மலாக சிரிச்சு பேசிட்டு இருந்தவன் அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேரும் ரூம் ரூமாக ஓடுறாங்க பிச்சுக்கிட்டு. அவ்வளோதான் இப்போ டென்னிஸோட ஒட்டுமொத்த சைக்கோத்தனமும் வெளியில் வருது. இவன் கையில் வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அம்மாவை துரத்த அவங்க போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு அம்மா வந்து பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் பயப்படாத நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாத்ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்க பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்த போலீஸ் ஆல்ரெடி சாகடிச்சு வச்சிருக்காங்க இந்த டென்னிஸு, அதை பார்த்துட்டு இவன் கத்த கதுவை ஒழிச்சிட்டு அவன் உள்ள வர இங்கே ஒரு பெரிய சண்டையை ஏற்படுது. ஆனால் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவன் தலையில் வந்து அழுக்கு கூடையெல்லாம் கவுத்து அங்கேருந்து ஒரு வழியாக போயிட்டு இன்னொரு பாத்ரூமில் போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. அப்படி லாக் பண்ணிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, என் காலில் இருக்க டிவைஸ் அதை உடச்சிட்டா உடனே போலீஸ் வருவாங்களே, ஸோ நமக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. உன்னால் உடைக்க முடியல அம்மா, இதை வச்சு என்னால் உடைக்க முடியல, ஏதாவது ஷார்ப்பான ஒரு பொருளை கொண்டு வந்து கூட அப்படின்ற மாதிரி சொல்ல தோ கொடுக்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்க ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இந்த யூஜின் உட்காந்துட்டு இருக்கான், அதான் இந்த வீட்டுக்குள்ளேயே பதுக்கி இருந்த அந்த கொடுற காட்டுவாசி. அவன் இவங்களை பார்த்து ஆண் கத்த, இவங்க பயந்து போய் இவங்க ஒரு பக்கம் கத்த, இந்த கேப்பில் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடான் அந்த வில்லன். ஆனால் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஷார்ட் ரூட் வழி இருக்குது, அது வழியாக பூந்து அம்மாவும் பொண்ணும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து பார்த்தா அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அது அந்த யூஜினுடைய இடம் தான். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இதுக்குள்ளேயே அவன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான், யாருக்குமே தெரியாத ஒரே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்குது. வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க அவனை பிடிச்சி, இந்த சின்ன பொண்ணு இறந்து போய் அவன் பார்த்துட்டு இருந்திருக்காமா, ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு திட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஜினை காட்டுறாங்க, அவனுக்கு கொஞ்சம் மூல வலிச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஏதோ கொஞ்சம் அந்த டெக்னிக்கலாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருக்கான். இப்போ நார்மலாக அவன் பழக ஆரம்பிக்கிறான், பேச ஆரம்பிக்கிறான், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, ஏன்டா சொல்ல
சொல்லலை, அந்த பொண்ணு அவன் கொன்னதை நீ பார்த்துருக்கல, இங்கே தானே இருந்திருக்க, ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது இவன் அப்படியே திரும்பி ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் சொன்னால் என்னையும் இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த யூஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்தாலே பயம், அவன் தனிமையில் இருக்க தான் பார்த்துருக்கான். ஸோ அதனால் எதுவுமே சொல்லாமல் இதுக்குள்ளேயே இருந்திருக்கான். ஸோ இப்போ இந்த கதையெல்லாம் இவன் அப்படி நின்று சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு அவன் உடம்புல ஒரு ராடு குத்திக்கிட்டு வெளியில் வருதுக்கு என்னன்னு பார்த்தா அந்த சைட்லேருந்து அந்த சைக்கோ குத்திட்டான், மாட்டினீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா பாருங்க, வந்து ஒரு ரெடி நம்ம ஹீரோயினுக்கு வைக்கிறான், அவ்வளோதான், ஹீரோயின் கதி கலங்கி போய் கீழே விழ. இப்போ நம்ம அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஒயரை கழுத்தில் நெரிச்சு சாகடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் தலையில் வந்து ஒரு விரல் வந்து சுரண்டுது, என்னன்னு பார்த்தா அது நம்ம யூஜின் ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுக்குறான். அதை நம்ம ஹீரோயின் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நச்சு அவன் தொண்டையிலேயே சொறிவு விட அவனுக்கு தொண்டையில் சொறிவிச்சு. ஆனால் இப்போ அந்த ஸ்பூனை வந்து அப்படியே பார்க்குறான், பார்த்தா அந்த ஸ்பூனோட எஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ட் ஆயிருக்குது. நம்ம சயின்டிஸ்ட் தான் அவன் தருக்கானே, இப்போ மெயின் சுவிட்ச் ஆன் பண்ண அப்படியே அவன் தலை வெடிச்சு செதற, அவ்வளோதான், அந்த கொலகாரம் வந்து இறந்து போகிறான். இப்போ 8 மாதத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் காலில் இருக்கிற அந்த டிவைஸை வந்து கழட்டுறதுக்காக நம்ம ஆமஸ் வராரு. ஒரு வழியாக அது கழட்டி முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதெல்லாம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏமா இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தி, இல்லை பேட்டரியே இல்லையம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்து கத்த நம்ம ஹீரோயின் யூஜின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்படி அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே என்ன நடந்ததுன்னு புரியுதா, யூஜினை வந்து இவங்க குடும்பத்தில் ஒருத்தராக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு கொடூரமாக சாகடிக்கப்பட்டிருக்கா, கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அது அப்படியே இருந்துருக்குது. நம்ம ஹீரோயின் இங்கே வந்ததுனால இங்கே பேய் இருக்கு பிசாஸ் இருக்கு அப்படி இப்படின்லாம் பார்த்து கடைசியில் பார்த்தா யூஜின்ற ஒரு பையன் இந்த பேஸ்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். எல்லாருக்கும் இந்த மனுஷங்களை பார்த்து பயந்து போயிட்டு அவன் தான் அந்த கொலையை பார்த்துருக்கான். இந்த கொலையை பண்ணதெல்லாம் வந்து அந்த டாக்டர் டென்னிஸ் தான். அதை இவங்க இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்கு அப்புறமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தது இந்த படம்? இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல லைட்டாக சொதப்பிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பெரியா ஸ்க்ரீன் பிளே எழுதாததுனால இது வந்து ரொம்பவும் நார்மலாக போயிடுச்சு. இந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் மூவியாக போயிடுச்சு. மற்றபடி நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படம் ஒரு சூப்பரான ஒரு படம் சொல்லிட்டு. நல்லா இருந்ததா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.